பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை சமாதானம் உண்டாவதாக. இந்த கால தியானத்திற்கு உன்னை உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டோடைய வாக்கு தத்தம், த கவனன் வேர்ட்ஸ் ஃபார் டுடே இஸ் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் சாப்டர் 3 வெர்ஸ் 7, 1 கொரிந்தியர் 3:7. பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலம் பேசுகிற ஒரு காரியம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஸோ தென் நெய்தர் ஹீ ஹூ பிளான்ஸ் இஸ் எனி திங் ஆர் ஹீ ஹூ வாட்டர்ஸ் பட் காட் ஹூ கிவ்ஸ் த இன்க்ரீஸ். ஆவியானவர் பவுலின் மூலம் என்ன சொல்லுகிறார் அருமையானவர்களே? இது அனுபவத்தின் ஒரு வார்த்தை. ஊழியத்தின் பாதையிலே பவுலுடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். நான் நட்டேன், நான் தண்ணி ஊற்றினேன், எனக்கு இது சொந்தம், எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறவர்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று யோசித்தால், மனிதன் பல முயற்சிகள் செய்யலாம், உலக பிரகாரமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், ஆனால் அந்த முயற்சியில் ஜெயம் கிடைக்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லா முயற்சியிலும் ஜெயம் கிடைப்பதில்லை, வெற்றி கிடைப்பதில்லை. அந்த வெற்றியிலே ஆவியானவர் இருந்து நமக்கு துணை இருந்தால் அந்த வெற்றியினாலே நமக்கு ஆசீர்வாதம் வரும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சி வெற்றி தரும் என்று சொல்வார்கள். சரி, ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? நீ என்னதான் முயற்சி செய்தாலும் விளைச்சல் கொடுக்கிறவர் கர்த்தர். அப்படின்னா நம்ம முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த முயற்சியை நன்மையாய் மாற்றுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அருமையானவர்களே, ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரை சார்ந்து வாழுகின்ற வாழ்க்கை, ஜபித்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்கிறேன், இதை நீங்கள் ஆசீர்வதிங்க, இது உம்முடைய சித்தம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்படி ஆண்டவரை சார்ந்து வாழும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அந்த விளைச்சலை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மகிழ்ச்சியை, அந்த நிறைவை நான் தான் கொடுக்க முடியும். அது கர்த்தரால் தான் கொடுக்க முடியும், அது நிச்சயம். அருமையானவர்களே, சிலர் இந்த முயற்சி எடுத்து வெற்றி பெற்று நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, நல்ல நிலையில் இருப்பாங்க. உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன், ஆன்மீக பிரகாரமாக இல்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் குடும்பம், அவருடைய சூழ்நிலை, அந்த முடிவு, இவையெல்லாம் பார்த்தால் பரிதாபமாக இருக்கும். ஏன் தெரியுங்களா? நீ அடைந்த வெற்றி கர்த்தரால் வந்ததல்ல. ஆகவே உன்னுடைய முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நீ பெறுகிற வெற்றி கர்த்தரால் வந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் முடியும் என்று நம்புங்க. ஆகவே அவரை சார்ந்து நீ ஆண்டவருடைய பாதத்தில் விழும்பொழுது ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ நடலாம், தண்ணீர் பாய்க்கலாம், அதுக்கு பலன் கொடுக்கிறவர், விளைச்சலை கொடுக்கிறவர் கர்த்தர். உன் குடும்பத்திலே அநேக காரியங்களை நீ முயற்சி செய்யலாம், ஆனால் அந்த முயற்சிகள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய துணை அருள் இருக்குமானால்தான் அங்கு விளைச்சல், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், நிறைவு இருக்கும். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை சார்ந்து வாழவும் உம்மால் தான் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்க உதவி செய்யுங்க. இன்றைக்கு காலையிலே இந்த பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி உனக்கு சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். விளைச்சலுக்கு காரணம் கர்த்தர் தான். ஒப்புக்கொடு. டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.